திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 2025 19 தேதி இரவு 9:44 சனி பகவான் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார். ராகுவோடு சேரப்போகிறார். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது, ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது. இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி. இப்போது சனி பகவான் 6 ராசியை பிடிக்கிறார். எந்தெந்த 6 ராசி பிடிக்கிறார்னு பாருங்கள். மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் மீனத்தை பிடிக்கிறார். விடக்கூடிய ராசிகள் ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம். இந்த 6 ராசியை விடுவிக்க போகிறார். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த 6 ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது. உங்கள் ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 கட்டங்களில் எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ, என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில் இருக்கோ, அது எல்லாமே சனி பகவானுக்குள்ளே லாக் ஆக போகிறார். அப்போது ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை உளியை வச்சு உடைச்சி அதற்கப்புறம் தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம். அதே போல தான் இந்த 6 ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போகிறார். சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு. கெடுத்து தான் மறுபடி கொடுப்பார். எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார். அப்போ அவர் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். சொத்துக்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார். அது நிரந்தரமாக இருக்கும். சனி கொடுக்க யார் தடுப்பார், அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள். கன்னி ராசியை முதல்லையே கேது பகவான் அங்கே உட்கார்ந்து தனிமை, மனவிரக்தி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஊரை விட்டு ஓடி போகிறது, சொந்த பந்தங்க எல்லாத்த விட்டையும் விலகி இருக்கிறது, குடும்பத்தில் வந்து புரிஞ்சிக்க முடியல, எண்ணங்கள் சரியில்லை, முடிவெடுக்க முடியல, இப்படிங்கிறதெல்லாம் கேது உங்கள் ராசியில் உட்காந்து உங்கள் மைண்டை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி ஒரு சாமியார் மாதிரியோ அல்லது தனிமையாகவோ யாரையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுத்து உட்கார வச்சுருப்பார். இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருப்பார். இன்னும் வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த அமைப்பு உண்டு. இப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் சனி பகவான் வேறு மாறுறார். அப்போ சனி பகவான் உங்களுக்கு எங்கே மாறுறாரு, 7 இடத்துக்கு வரப்போகிறார். அப்போது உங்களுக்கு கண்ட சனியாக வருகிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே ஒரு பரிகாரமாகவே சொல்கிற, பேசிற மட்டும் செஞ்சிடாதீங்க, பேச்சை மட்டும் குறைச்சிக்கோங்க. இந்த ராகுகேது விலகிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது. ஏன்னா சனி ராகு இருக்குது. சனி ராகு சேர்க்கைனா அப்படியே வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுறத சனி ராகு சேர்க்கை. நீங்கள் என்ன நிலையில் இருந்தீங்க அப்படியே திருப்பிடும். இப்போ என்னடா நடக்குது, என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது. ஒரு சிங்கிள் கேப்பில் ஒரு சின்ன ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கண் அசைக்கிறக்குள்ள நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்ன நடந்ததுன்னே தெரியலீங்க. நான் தான் பேசினேனா, நான் தான் அந்த இடத்துல நடந்துக்கிட்டேன்னா, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதெல்லாம் நடக்கும். என்ன ஆனாலும் மனதைரியத்தை வளர்த்துக்கோங்க. ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான். நெகட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. முன்னெச்சரிக்கை பதிவுகள் மட்டும்தான். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க கன்னிராசிக்காரர்களே. ஃபஸ்ட்டு இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக அடிபடக்கூடிய முதல் ராசி உங்கள் ராசி தான். சனியோட ராகு இருப்பினும் ராகுகேதுனுடைய சேர்க்கை குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரிவினைகள், சண்டை சச்சரவு பிரச்சனை, திருமண வாழ்க்கை அமையலை, அமைஞ்ச வாழ்க்கை நல்லா இல்லை, இதெல்லாமே இந்த பேரில் உங்கள் கர்மாவை கழிக்கும். இதெல்லாம் நடக்கும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க கன்னிராசி நண்பர்களே. அதே போல் இதுக்கு முன்னாடி கேதுவனால் தாக்கம் இருந்தாலும் இப்போ சனி ராகு சேர்க்கைங்கும் பொழுது கொஞ்சம் யாராவது ஒரு இடம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணியிருந்தாலும் ஒரு சிறப்பு தான். பார்ட்னர் போட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், நண்பர்கள்கிட்ட பெரிய பேச்சுவார்த்தைகள் வேண்டாம், பெரிய பரிகாரம் போய் சிக்க வேண்டாம், பெரிய பண இழப்புகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க.
இப்போ இந்த ஆறு ராசி கட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டத்தில் உங்களுக்கு புதன் இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒன்று பத்துக்குடையவர். அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு கொஞ்சம் குறையும். யாருக்கு என்ன நன்மைகள் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு தீமைகள் மட்டுமே, அவமானங்கள் மட்டுமே. அதே போல் தொழிலில் பெரிய வளர்ச்சிகள் இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தொழிலை, ஆக்சுவலாக கேது இருக்கிறனால தொழிலே இல்லைன்னு சொல்லலாம், அல்லது தொழிலே மூடற வேண்டிய சூழ்நிலைகள் கூட வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கூட ஐடியா ஆயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக தொழில் பண்ணுங்கள். பெருசாக தொழில் அது பண்ணுற இது பண்ணுற தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் வேண்டாம். ராகு இது மாறுற வரைக்கும் கொஞ்சம் கவனம் தான் தொழில் ரீதியாக. அடுத்தது பாருங்கள் இங்கே சுக்கிரன். இந்த சுக்கிரன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பேச்சால் நிறைய பிரச்சனைகள், தந்தை பூர்வீக சொத்து, தந்தையினுடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது, பூர்வீக சொத்தால் பிரச்சனைகள், அண்ணந்தம்பிக்குள்ளே பங்காளி உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள், குருவாக இருந்து நீங்கள் யார் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே உங்கள் முதுகில் குத்துறது, இதெல்லாமே நடக்கும். உயர்கல்வி படிப்பு தடைகள் இதெல்லாமே நடக்கும். அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க சுக்கிரன் அங்கே அங்கே இருந்தால். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் இங்கிருந்துன்னு வச்சுக்கோங்க உங்கள் தைரியம் குறைஞ்சிருக்கும், முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படும், ஒரு காரியங்கள் செய்ய முடியாமல் போகும், தடைப்பட்டு தடைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடின உழைப்பு போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். திடீர் வருமானங்கள் இழக்கிறது, திடீர் பண விரயங்கள், திடீர் அவமானங்கள். பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த பிரச்சனையிலும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த பிரச்சனையிலும் ஒரு அவமானத்தை தேடி தருவது, இதெல்லாம் நடக்கும். தலைக்குனிவு, நம்ம எட்டாம் இடங்கிறது வந்து தலைக்குனிவு, அவமானம், உயில் சொத்து இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ இது போல விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மனக்குறைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் குரு பகவான். இந்த குரு இந்த ஆறு ராசி கட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வீடு சார்ந்த பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள், அம்மாவினுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், மாமனார் மாமியார் மூலமாக பிரச்சனைகள், குடும்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாமே நடக்கும். இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வண்டினால் ஒரு வண்டி மாற்றுறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு இடம் வந்து வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் விரைய செலவுகள் ஆகிறது, அதில் கொஞ்சம் ஏமாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார். அடுத்தது சனி பகவான். இப்போ சனி பகவான் வந்து இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். அதே போல் ஒரு தொழில் மாற்ற இடமாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் இருப்பினும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கடன் நோய் வழக்கு, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதன் மூலமாக கொஞ்சம் அவமானங்களை கொடுக்கறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும். கொஞ்சம் ஒழுக்கத்தில் கை வைப்பார், அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் இயற்கையாகவே அது அமைஞ்சிரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள் கோவிலுக்கு போக முடியாது, ஆன்மீக வழிபாடு செய்ய முடியாது. இதை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மந்தம், எதிர்பார்த்த மார்க்கில் எதிர்பார்த்த வேலை இல்லை, வேலையாட்கள் மூலமாக பிரச்சனைகள், தொழில் புரிகிற இடத்துல, ஏன்னா அது வந்து உங்களுக்கு கன்னிராசிக்கு ஆறாம் இடமாக சனி பகவான் வரார். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, வேலையில் நிம்மதி இல்லை, யார் நல்லது பண்ணுறாங்க யார் கெட்டது பண்ணுறாங்க உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் உங்கள் முதுகில் குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அதுலேயும் கவனமாக இருங்க. சனி இந்த ஆறு ராசி இடத்துல எங்கே இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனம். முதலாளியால் பிரச்சனையும் வரலாம், உங்கள் கூட இருக்கவங்களோட பிரச்சனையும் வரலாம், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களால் பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் மூலமாகவும் கூட பிரச்சனைகள் வரும். எங்கே எந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் சனி இந்த ஆறு ராசி கட்டத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. அடுத்தது பாருங்கள் சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்களுக்கு 12ஆம் மதிப்பில். இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு விரைய செலவுகள், ஆன்மீக செலவுகள், கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்கிறது, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலமாக விரைய செலவுகள், ஆனால் இருப்பினும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிதல்களும் கொடுக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் உண்டு, கால் சார்ந்த இடுப்பு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பெருசாக எஃபர்ட் போட்டு எதையாவது பண்ணி மாட்டிக்காதீங்க, மக்கள்கிட்ட கெட்ட பெயர் நிச்சயமாக கிடைச்சிரும், பெருசாக எதுவும் எதிர்பார்த்து போய் சிக்கிறாதீங்க, கேஸ் எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக ஒன்று வாய்ப்புகள் கிடைக்காது, அல்லது கிடைச்ச வாய்ப்பை தவற விடுவீங்க, அப்படியே செஞ்சாலும் அதில் வந்து பெயர் புகழோ பெரிய சம்பளமோ ஒன்றும் கிடைக்காது. கொஞ்சம் இருக்கிறத செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக போங்க. மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க, படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க, விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடிபடுறது, கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் நடப்பது, தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் அவமானங்கள் வர்றது, ஏதாவது அதில் எதாவது சனிராக சேர்க்கிங்கன்னா கைகாலில் பிரச்சனை ஆகிறது, கைகால் உடையிறது, அதில் ஏதாவது மருந்து போடுறது, மாவு கட்டுப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாமே உண்டு. விவசாயிகள் பெருசாக விளைச்சல் பண்ணிடாதீங்க, நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு.
விவசாயிகள் கொஞ்சம் அமைதியை கடந்து போகிறது பெஸ்ட்டு. இன்னும் ஒரு இன்னும் ஒரு வருட காலத்திற்கு மேல் இதெல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். ஜாதகத்தில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 70-90% பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்.